ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸை பற்றி வீடியோஸ் கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் காயின்ஸு இந்த ஃபாரின் காயின்ஸில் வந்து எக்கச்சக்கமான டைப் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே அந்த காயின்ஸ் வந்து அச்சடிச்சிருக்காங்க அதனால் ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து இந்த காயினில் இருக்குது அதனால் இந்த ஒரு காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே வீடியோவில் நம்மளால் கொடுக்க முடியாது உங்கள் கையில் நீங்கள் என்ன காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னு இதை பற்றி கிட்டத்தட்ட மூணு வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த மூணு வீடியோஸும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் புழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற காயின்ஸ் இன்ன வேலை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அதை விற்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கடைசர்கள் மெம்பர்ஷிப் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டேரக்டாக ஃபோட்டோஸ் அனுப்புனா போதும் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ரேட் எல்லாம் டீலர் சொல்லுவாங்க உங்களுக்கு ரேட் ஓகேனா நம்மகிட்டே அதை நேரடியாக விற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட மொதல் காயின்ஸோட வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காயினோட ஃப்ரெண்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆபர் காம் லிங்கனோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் சரிங்களா இவரை பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவரோட முகத்தை அச்சடிச்சிருக்கிற மாரி தான் இந்த காயின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன் காட் வீ ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பாங்க நல்லா செக் பண்ணிங்களா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருஷமும் அதுக்கு கீழே சின்ன சின்ன மின்ட்டு மார்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபாரின் காயின்ஸுங்கிறதுனால ஃபாரின் மின்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ வரக்கூடிய வீடியோஸில் பார்த்துடலாம் இதுக்கு ஒரு சைடு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா லைப்ரட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா லைப்ரட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கிலீஷில் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் காயினோட ஃப்ரண்ட் சைடு இமேஜோட ஃபுல் டிசைனு இப்போ காயின்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம் காயின்ஸில் நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிக்க தேவையில்லை ஏன்னா நிறைய கண்டிஷன் இதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வீடியோவில் டைம் பார்த்தாது காயினோட பேக் சைடில் இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம் ஒன் சென்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஒன் சென்ட் இன்ன மதிப்புங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்மளோட காயின்ஸ் இந்தியன் காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் காயின்ஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழக்கருது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவோர் காயின்ல இருக்கக்கூடிய சோளக்கருது மாதிரி ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோளக்கருது தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இமேஜஸும் பார்த்துங்க இதுதான் காயின்ஸோட பேக் சைடு இப்போ இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வருஷம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த டிசைன் போட்ட காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் முத முறையாக அச்சடிக்கிறாங்க அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பக்கமாக இந்த காயின்ஸை தொடர்ந்து அச்சடித்து வெளியிட்டுருக்காங்க இந்த காயின் வந்து பார்த்தினா ஒன் சென்ட்டு ஒன் செண்டு அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சியோட வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பைசா கணக்கு தான் வரும் சரிங்களா ஒன் செண்டுங்கிறது சின்ன காசு தான் டாலர் கிடையாது இந்த காயின்ஸை எந்த மெட்டலில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் வந்து தயாரிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெடல்லாம் கொடுக்கும்போது கோல்டு சில்வர் பிரான்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்தமாதிரி ஒரு மெட்டலில் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க இந்த காயின்ஸோட வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு புள்ளி பதினோரு கிராம் வந்து வெயிட் இருக்கும் பதினொன்றுங்கிறது பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரியும் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிராம் வந்து ஈஸியாக வந்துருக்கும் அது இல்லாமல் இந்த காயின்ஸோட சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பது எம்எம் சரிங்களா பத்தொம்பது எம்எம்ங்கிறது ரொம்பவே சின்ன சைஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம நாட்டோட ஒரு பைசா காயின் என்ன சைஸ் இருக்குமோ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்றபடி ரொம்ப பெரிய காயின்லாம் இது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் வந்து பிரான்ஸில் மட்டும் கிடையாது கோட்டடு ஸ்டீல் இந்த மாதிரி வந்து சில வருஷம் வந்து மாற்றி தயாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஒரே டிசைனில் இந்த காயின்ஸ் அச்சடிச்சிருந்ததுனால சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த காயின் ரொம்பவே அதிக ரேட்டு போகும் அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம முதல்லேயே பார்த்துடலாம் அப்புறமேட்டுக்கு அதை தவிர்த்து மற்ற எல்லா காயின்ஸும் கம்மி ரேட்டுக்கு போகக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கலாம் அது மட்டும் இந்த காயின்ஸ் உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே அந்த காயின்ஸ் அச்சடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா டேரக்டாக மெம்பர்ஷிப் ஆயிருங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு டீலருக்கு இமேஜஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களே எல்லா செக் பண்ணி உங்களுக்கான ரேட்டு அது என்ன வருஷம் எல்லாமே அவங்களே செக் பண்ணி உங்களுக்கு ரேட்டு கொடுத்துருவாங்க ரேட்டு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக விற்றுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோஸை முழுசாக பார்த்து அதோட ரேட் என்ன அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் இப்போ முத முதையாக காயின்ஸில் அதிக விலைக்கு போகக்கூடிய மொத காயின்ஸை வந்து பார்க்கலாம் இந்த காயின்ஸோட வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சரிங்களா அதாவது பத்தொம்பது ஜீரோ ஒன்பது அப்படின்னு வந்திருக்கும் இந்த காயின்ஸில் வந்து நீங்கள் முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதுனா விடிபி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்திருக்கும் இது வந்து மின்ட்டு மார்க் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும் அதாவது அந்த காயின்ஸில் வந்து அச்சடிச்சிருப்பாங்க இப்போ நான் தெளிவாக ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்தமாரி விடிபி அப்படின்னு உங்கள் காயின்ஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் தயாரிச்சிருக்க காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க நல்ல கண்டிஷனாக இருக்குன்னா ஒரு காயினோட விலை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது ரூபா வந்து கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பைசா காயின் மாரி தான் நம்மளோட இந்திய கணக்குக்கு ஆனால் முந்நூற்றி எழுபது ரூபா ஒரு காயினுக்கு கிடைக்கும் இந்த காயின்ஸ்லாம் எக்கச்சக்கமாக அச்சடிச்சிருக்கிறதுனால ஒரு காயினோட முந்நூற்றி எழுபது ரூபா அப்படின்னா ஏகப்பட்ட ரேட்டுக்கு போகக்கூடிய காயின்ஸு அதிகமாக உங்கள் கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இருக்கக்கூடிய காயின் விடிபி அப்படிங்கிற வார்த்தைங்களா இது உங்ககிட்ட இல்லை இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த காயினோட விலை வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஒரு காயினோட விலை அதனால விடிபி அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபாக்கு பக்கம் கிடைக்க போகுது அதனால சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இதோட முழு விலையை வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த காயின்ஸோடு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு காயின்ஸை பற்றி பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா வருஷத்தை கவனிச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று எஸ்ஸுங்கிற மின்ட்டு இருக்கணும் சரிங்களா காயின்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே மின்ட்டு இருக்கும் எஸ்ஸுங்கிற மின்ட்டு ஃபாரின் மின்ட்டு தான் இதுவும் எஸ்ஸுங்கிற வார்த்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு காயினோட விலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சாதாரண ஒரு சென்டு காயினு தான் அமெரிக்காவுக்கு டாலரில் ஒரு சென்ட் காயினோட விலை ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்தமாரி ரொம்ப அக்யூரேட்டான விஷயம்லாம் எந்த டீலர்ஸுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நமக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நோட் பண்ணி சிம்ப கஷ்டமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை கூட நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோஸை பாருங்கள் இதுக்கு அடுத்தது அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் எஸ்மின்ட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் எஸ்மின்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா குறைக்கும் இந்த காயின்ஸோட விலை வந்து போகும் இது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த டைப் காயின்ஸில் வந்து டிசைனில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் இன்னொரு வருஷம் வந்து ரொம்பவே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய காயின்ஸு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் டி மின்ட்டு போட்டிருக்கக்கூடிய காயின் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் விலை போகும் சாதாரண ஒரு சென்ட் காயின் எட்டாயிரத்து ஐநூறுரூவா மதிப்புக்கு போகக்கூடிய காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் டி மின்ட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எஸ்மின்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா வந்து விலைக்கு போகும் அதேமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் மின்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு காயினோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டுக்கு வந்து போகும் இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய காயின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் சரிங்களா வருஷம் நோட் பண்ணுறீங்க டி மின்ட்டு டி போட்ருக்கக்கூடிய மின்ட் இருக்கக்கூடிய ஒரு காயினோட விலை கிட்டத்தட்ட எட்நூறுரூவா வரைக்கும் வந்து மலை மதிப்பு போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி மின்ட்டு இதில் நிறையா வருஷம் இருக்கிறதுனால தான் ரெண்டு ரெண்டு டைம் திருப்பி இருக்கேன் அதனால் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வீடியோஸை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரண ஒரு சென்ட் காயின் ஒரு பைசா காயின் தான் அளவுக்கு தான் அது அவ்வளோ அதிக ரேட்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கெலாம் விலைக்கு போகக்கூடிய காயின்ஸை பற்றிலாம் சொல்லியிருந்தேன் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸ் ஒரு பத்து காயின் இருபது காயின் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விலைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காயின்ஸ் நீங்கள் வச்சிருந்திங்க அப்படின்னா கூட நேரடியாக நம்மகிட்டே விற்றுக்க முடியும் மெம்பர்ஷிப் எப்படி ஆகிறதுன்னு வீடியோ கடைசி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோஸ் ஆபரகாம் லிங்கை போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கக்கூடிய காயின்ஸு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு டைப் வந்து பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு டைப் வீடியோஸையும் கம்பல்சரி நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அந்த டைப் காயின்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சினாலே நேரடியாக நம்மகிட்ட விற்றுக்கலாம் நீங்க வீடியோல பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது எந்த ஒரு ஓல்டு காயினா இருந்தாலும் சரி எந்த ஒரு ரூபா நோட்டா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எப்படி சேல் பண்ணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பத்தி இப்ப காட்டு பாத்தீங்களா இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும் அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோ இருக்கும் மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நல்ல என்கிட்ட காயின்ஸ்ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும் அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் க்ளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நல்ல உங்களோட காயின்ஸ்ரூபா நோட் எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கேள்வி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டு இருக்கு அதிகமான ஓல்டு கேன்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்க முடியும் இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கேன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோவை போய் பார்த்துங்க